மத்திய அரசின் ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் மூலம் கிராமப்புற பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும், அவர்களுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் அளித்து வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும், பெண்களின் சக்தியை பயன்படுத்தி ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் நீர் ஆதாரங்களை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் மூலம் இந்த ஆண்டு சுமார் 300 புதிய குளங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கிராமங்களில் இந்த திட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்டு வரும் நீர்நிலைகளை அதிகரிக்கவும், அதன் மூலம் நீராதாரத்தை ஏற்படுத்த நடவடிக்கை குறித்து ஜல்சக்தி அபியான் இணைச் செயலாளர் செந்தில்ராஜன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய செந்தில்ராஜன், வேலூர் மாவட்டத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தில் புதிய நீர்நிலைகளை உருவாக்கி அதன் மூலம் வேலூர் மாவட்டத்தில் வரும் 4 அல்லது 5 ஆண்டுக்குள் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்று கூறினார். மேலும் அமிர்த சரோவர் என்ற பெயரில் ஏற்படுத்தப்பட்டு வரும் குளங்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஜல்சக்தி அபியான் திட்டத்தில் புதிய குளங்களை உருவாக்கி நீர் ஆதாரம் பெருக்கி வருவதாகவும், இந்த திட்டத்தின் மூலம் தங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்து வருவதாகவும் இப்பணியில் ஈடுபட்ட பெண்கள் கூறினார்கள். இந்த 100 நாள் வேலை செய்ததுனால எங்களுக்கு அதிகரிக்கும் தண்ணி எல்லாம் மேலே வருது. கண்டங்களை ஆடு மாடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குடிநீரும் அதிகமாக வருது. இந்த பள்ளம் போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப இந்த 100 நாள் வேலையை ரொம்ப ஆர்வத்தோடு செய்கிறோம். எந்த வேலை இருந்தாலும் வந்து விட்டுட்டு நாங்கள் அதிகமாக வந்து செய்கிறோம். இந்த நாங்கள் இது 100 நாள் வேலை செஞ்சிட்ருக்கோம். இதனால் எங்களுக்கு தண்ணி மட்டம் உயர்ந்துருக்கு. இந்த உயர்வை இன்னும் கொஞ்சம் உயர்ந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆடு மாடு கோழி எல்லாருக்குமே உதவியாக இருக்குது. நிலத்திற்கும் ரொம்ப உயர்வாக இருக்குது. இந்த வேலை இன்னும் 150 நாள் எங்களுக்கு செய்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் இந்த ஏரி குளம் வெட்டுறதுனால விவசாயிகளுக்கு கிணத்தடி நீர் வந்து உயர்ந்திருக்கிறனால எங்களால் விவசாயம் பண்ண முடியுது. மாடு ஆடு தண்ணிங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் குடிநீர் தண்ணியும் பயன்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது. ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக பிஎன் பாளையத்திலிருந்து மோகன்.